ஏஹா எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்டேசுந்தர் அடிக்கிற ஒரு மூவி பார்த்துட்டு வந்தேன். அது ஒரு தெலுங்கு மூவி, ரிட்டன் அண்ட் டேரக்டட் பை விவேக் ஆத்ரேயா. ஸோ இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டார் நானி, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் குயின் நசரியா, ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எப்பவும் போல க்யூட்டு தான். ஸோ ரெண்டு க்யூட்டான ஒரு ஃபேஸஸ் வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்காகவே போயிருந்த படத்துக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அதுமாரி படமும் சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இந்த படத்தோட பிளாட் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. என்னென்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து பாய் அப்புறம் ஒரு கிறிஸ்டின் கேர்ள், ரெண்டு பேரும் லவ் டீச்சர். ஸோ வந்து இந்த படத்தில் இது ஒரு லவ் படம்னு சொல்கிறத விட இது வந்து ஒரு கேஸ்டெல்லாம் வந்து ஒரு மேட்ரி இல்லைடா, லவ் இஸ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிற கூட படம்னு சொல்லலாம். ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவின்னு சொல்லலாம். ரொம்ப நாள் கழிச்சு ஃபீல் குட்டான ஒரு படம் பார்த்தா ஒரு சந்தோஷம் இருக்குது. இந்த படத்தோட மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், லென்த்து 2 hours 55 minutes நினையா, அது மட்டும் தான் ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. மற்றபடி ஒரு ஃபீல் குட்டான மூவி. நேச்சுரல் ஸ்டார் அவரோட ஆக்டிங் ஆகட்டும், நானியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நசரியா அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. படம் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி இங்கே வந்து 1000 மேற்பட்ட பொய்களை வந்து நானி சொல்கிறாரு. ஸோ அதனால் ஏற்பட்ட விளைவுகள் அந்த கல்யாணத்தில் போய் முடிஞ்சுதா இல்லையா அப்படின்ற ஒரு சிம்பிளான ஒரு கதை தான். ஒரு ஃபீல் குட்டான ஒரு மூவி. ஸோ எல்லா கேரக்டர்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவமான ஒரு ரோல் கொடுத்துருந்தாங்க. ஸோ நதியா மேம் ஆகட்டும், ரோஹிணி மேம் ஆகட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு முக்கியத்துவமான ரோல் கொடுத்துருந்தாங்க. மியூசிக் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி போகுது. சாங்ஸ் அவ்வளோவா ரொம்ப ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஸோ இந்த படம் வந்து தமிழ்லையும் இங்கே ரிலீஸ் ஆயிருக்கு, அடலே சுந்தரம்னு சொல்லிட்டு. ஸோ ஸோ நிறையா இங்கே மூவிஸ் தெலுங்கு மூவிஸ்லாம் மார்னிங் ஷோவே ரொம்ப 8 மணி 4 AM கூட பார்த்துருக்கேன். ஸோ நானி படம் ஏன் 11 மணிக்கு நான் தெரியல, ரொம்ப லேட்டாக தான் ரிலீஸ் ஆகிருக்கீங்க ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏன்னா நம்மளுக்கு ரொம்ப பெருசாக சொல்லணும்னா ரொம்ப அவசியம் இல்லை, டெக்னிக்கலாக சொல்லிட்டு நம்மளுக்கு அதெல்லாம் செட் ஆகாது. ஸோ வந்து நம்ம வந்து ஜென்ரல் ஆடியன்ஸாக ஒரு ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும் படத்தை. நிறைய இடத்துல வந்து காமெடியும் நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து தெலுங்கில் தான் பார்த்தேன், தமிழில் எப்படி டப்பிங்லாம் இருக்குன்னு சத்தியமாக தெரில. ஸோ ஆனால் இது வந்து ஸ்கிரிப்ட் வைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யூனிவர்சலான ஸ்கிரிப்ட் தான். லைக் இந்தியா கல்ச்சர், நம்ம ஊரில் தான் அந்த ரிலிஜியன் கேஸ்ட்டு எல்லாமே நிறையா பிரச்சனைலாம் இருக்குல்ல. ஸோ அதை இந்த 2022 இல்லைன்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சில இடத்துல இன்னும் அந்த ரிலிஜியன் கேஸ்ட்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு படம் அது. ப்ளஸ் வந்து லவ் ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ராம்காம் நல்லா இருந்துச்சுங்க. நசரியா நானியோட பேர் வந்து சூப்பராக இருந்துச்சு படத்தில். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் முறையும் அந்த க்யூட்னஸ் சொல்கிறதுக்கு ஒரு வார்த்தையில் யாரோ எக்ஸாஜரேட்டடானு சொல்லாதீங்க. அது பிக் ஃபேன் ஆஃப் நானி அண்ட் நசரியா ஆல்சோ. ஸோ ரெண்டு பேரும் அந்த போத் க்யூட்டிஸ் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லை வேறு லெவல். ஸோ நீங்களும் நானியோட ஃபேன்ஸ் அந்த நசரியாவோட ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. நீங்களும் யூ வில் ஆல்சோ என்ஜாய் த மூவி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆக மொத்தம் அட்டே சுந்தர அன்னைக்கில் வந்து என்னென்னா அந்த மைனஸ் ஒன்றே ஒன்று தான், அந்த லென்த் மொத்தம் 2 hours 55 minutes நினைக்கிறேன். ஸோ அது மட்டும்தான் ஒரு பிரச்சனை தவிர மற்றபடி படம் பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. எடிட்டிங் ஆகட்டும், எடிட்டிங் சூப்பராக இருக்குது, எல்லாமே எல்லாமே இருக்குது, கேமரா எல்லாம் ஸ்டாண்டர்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, லொக்கேஷன்ஸ் எல்லாமே மாஸாக இருக்குது. ஸோ வந்து கண்டிப்பாக பியூட்டிஃபுல்லான ஃபீல் குட் மூவி. நம்ம ஆகாமல் சொல்கிறது ஃபீல் குட்டான ஒரு மூவி. நிறைய இடத்துல காமெடிலாம் இருக்கட்டும், கண்டிப்பாக போய் ஃபேமிலியோட பாருங்க. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். மறக்காமல் நம்ம சாய்வை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம், பாருங்கள்.